ஏய், என்ன பண்ணிட்டுருக்க? அப்படியா, இந்த ஜோக் சொல்கிறேன் கேட்டுட்ருக்கியே, வேலையை பார்க்குறியா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரு 70-80 வயசு. ஆக்சுவலாக அவங்க சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும்போது விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இந்த 70 வருஷமாக அவங்க சட்டை சந்தோஷமாக ஃபேமிலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா, கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே. ரிட்டையர்ட் ஆகிட்டனால ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஓல்டு ஏஜ் கம்யூனிட்டியில் போயிட்டு அங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வருது, நம்ம பழைய விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வருவோம், நம்ம ஸ்கூல் எப்படி இருக்குது, என்ன ஏது விஷயம்லாம் பார்த்துருவோம் சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. அன்றைக்கி வந்து ஸ்கூல் ஓப்பனில் இருக்குது, நேராக போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது, ஸ்கூல் நுழையும் போது சொல்கிறேன், நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வந்துட்டு இப்படியா போகிறது, நம்ம பழைய அந்த மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி போனால் எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் எங்கே பார்க்குன்னு சொல்லிட்டு சிவா பக்கத்தில் போய் கடையில் போயிட்டு யூனிஃபார்ம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே அந்த பழைய பெஞ்ச் பார்க்குறாங்க, இன்னும் அந்த பெஞ்ச் அங்கேயே இருக்குது. அதில் அவன் வந்து எழுதியிருக்கிறான் அந்த ஐ லவ் யூ சாலின் அந்த பொண்ணு பேரையும் இந்த பொண்ணு வந்து இவன் பேரையும் எழுதியிருக்கிறான். அதெல்லாம் காமிச்சிட்டு பார்த்துட்டு செம சிரிச்சுட்டு சந்தோஷமாக ரெண்டு பேரும் கையை கொடுத்துக்கிட்டே ரெண்டு பேரும் வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. வர்ற வழியில் அனாதையாக ஒரு கார் கிடக்குது, காருக்கு வழியில் ஒரு பெரிய ஒரு பேக் கிடக்கு. பேகை பார்க்குறாங்க, பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய பணம் இருக்குது, கிட்டத்தட்ட $100,000 சம்திங் பணம் இருக்குது. இவ்வளோ பணம் இருக்கே சொல்லிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலான்றாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறான், வேணாம்மா இங்கே கொடுத்துட்டு போயிடுவோம், யார்ட்டையும் கேட்போம். எல்லாம் கிடையாது, கீழே எது கிடைச்சாலும் அது வந்து கண்டுபிடிச்சவங்க தான் சொந்தம், நாட்டில் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு போயிடறான். எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி வீட்டில் வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் 2 போலீஸ்மேன் வராங்க. போலீஸ்மேன் வந்து இந்த மாதிரிம்மா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சு, அது பக்கத்தில் ஒரு பெரிய பேக் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. ஒய்ஃப் சொல்கிறா, இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்று பார்க்கலையே அப்படின்றான். இந்த கிழவன் வந்துட்டு, ஏ அதெல்லாம் இல்லை, அவன் பொய் சொல்கிறான், அவன் தான் பேக்கை தான் எடுத்தான் அப்படின்னு. உடனே ஒய்ஃப் சொல்கிறா, அது ஒரு வயசான ஆள், அது எப்போ பார்த்தாலும் வளர்ட்டே இருக்கும், அவர் பேச்சலை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறான். இல்லை இல்லை இல்லை, இவ தான் எடுத்தா, இவன் தான் எடுத்தா, நான் பார்த்தேன் அப்படின்றாரு தாத்தா. பாட்டி சொல்கிறாரு, இவன் பேச்சா கேட்க போகிறீங்க, லூஸு மாதிரி உளருவார், வேணும்னா என்க்வைரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு பாட்டி சொல்லுது. நேராக போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு போயிட்டு, ஆ சரி நீங்கள் முழுசாக சொல்லுங்கள், ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு. நாங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனோமா அப்படின்னு சொன்னவொடனே, தம்பி நீ பாட்டு அந்த கிளவி சொல்கிறது உண்மைதான், இந்த ஆள் 80 வயசில் யூனிஃபார்ம் மாதிரி ஸ்கூலுக்கு போனான்னா, இந்த அளவு ஒன்றுமே வளர்ற ஆளுதே, வாவா கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு போலீஸ் தெரிய போயிடுறாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நெவர் அண்டர் எஸ்டிமேட் மைண்ட் ஆஃப் கிளவி, மூளை ஆஃப் கிளவி. எப்படி கொதிருச்சு பார்த்தியா பாபு, கொசு கடி கொசு.